Hi friends. Hi friends. இன்னைக்கு என்ன பாத்தீங்கனாக்கா சண்டே அதனால பசங்க கூட ஜாலியா மலை மேல போயிடு சமைச்சி சாப்பிட போறோம் காலா பிரியாணி ஒரு புடி புடி வாங்க எல்லாம் ஒரு புடி புடிக்கலாம் பை டாடா பை டாடா யாரு சோ போலாமா புச்சினா போறோம் சசி இவ பேர் சசி அவ பேர் பிரீத்தி இவன் உங்களுக்கு தெரியும் எங்க பையன் எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடுச்சு உக்காந்துட்டாங்க சசி சசி எங்க ஹாய் சோபா அங்க எங்க தனியா உக்காந்துட்டு எல்லாம் ஏறி போயிட்டாங்க என்ன விட்டுட்டு நான் மட்டும் தனியா ஏறி போயிட்டேன் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் மேலே வந்துட்டோம் அவ்வளோதான் மேலே வந்துட்டோம் எல்லாருக்கும் மேலே ஏறி வந்த டயர்டு எல்லாம் உக்காந்துட்டாங்க இவங்க ஜூஸ் குடிக்கிறாங்க ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு சமையல் வேலை பார்க்கலாம் மேலே வந்துட்டோம் டயர்டெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து சமையல் பண்ணுறதுக்கு நம்ம விறகு பார்க்கணும் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டு தேடலாம் விறகு விறகு கிடைக்குமா விறகு இல்லையே மழை வந்துச்சு இல்லையா அதனால் விறகு எல்லாம் ஈரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு கட்டை இருக்குது இது எடுத்துக்கலாம் இன்னொன்று சின்னதாக இருக்கு எடுக்க முடியல ஒன்றுதான் எடுக்க முடிஞ்சது விறகு ரெடி பண்ணிட்டோம் விறகு ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம போயிட்டு சமைக்கிறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு மொத்தம் அரிஞ்சிட்டு வந்து சமைக்கலாம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ டைம் ஆயிடுச்சு சசியே ஏம் சேஸ்தாண்டவ ஏன் பொப்பு ஏன் பொப்பு தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் தண்ணியில் அழைச்சிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிட்டோம் புதினா கொத்தமல்லி காளான் பிரியாணிக்கு தேவையானது காளான் எல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி வச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து போய் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் அடுப்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் சூடாயிடுச்சு இப்போ நான் வந்து நெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கல்யாணம் தான் ஊற்றுறேன் கல்யாணம் தான் யூஸ் பண்ணுவேன் எண்ணெய் சூடாயிடுச்சு பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் கலன் பிரியாணி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் 5 பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்க உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம்
தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கரம் மசாலா சேர்த்துக்கலாம், ஆச்சி மிளகா தூள் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம், புதினா சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், காளான் சேர்த்துக்கலாம், எல்லாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. கிரேவி மாதிரி நல்லாயிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம், அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி, அப்போ தான் சாதம் கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து தட்டு போட்டு மூடிடலாம், நல்லா கொதி வரட்டும். அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். சிக்கன் பக்கோடா மாவு ஒரு டீஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம போட்டு தட்டு போட்டு மூடிடலாம். அடுப்பில் வந்து இறக்கிட்டோம், தட்டு போட்டு மூடிட்டோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இப்போ வந்து காளான் 65 போட்டுக்கலாம். கடாய் வச்சிட்டோம், கடாய் சூடாகட்டும். எண்ணெய் விட்டுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம், எண்ணெய் சூடாகட்டும். பொரிச்சு எடுத்துக்கலாம். சின்ன கடாய் தான், மேலே பெரிய கடாய் எடுத்துன்னு வர முடியல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொரிக்க முடியும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ காளான் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியா? நல்லா பொன்னிறமாக வரட்டும், அப்புறமா எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். காளான் 65 ரெடி. பிரியாணி ரெடி, காளான் பிரியாணி. இப்போ நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிட்லாம். காளான் பிரியாணி, காளான் 65, தயிர் பச்சடி, வெளுத்து கட்டலாம், வாங்க. இங்கே பாருங்க, தண்ணி இருக்கு, இயற்கை அழகோட. இன்னைக்கு காளான் பிரியாணி சாப்பிட போகிறோம். இயற்கை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். மலை மேலே இருக்கோம் நாங்கள். பிரியாணி பார்க்கவே சூப்பராக இருக்கு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கு, காளான் பிரியாணி. காளான் பிரியாணி, காளான் 65, தயிர் பச்சடி, சூப்பர். வேற லெவலில் எல்லாம் வாங்க சாப்பிடலாம். இயற்கை அழகோட காளான் பிரியாணி. காளான் பிரியாணி சூப்பர். காளான் 65 வேற லெவல். நல்லா சுட சுட காளான் பிரியாணி, காளான் 65 சூப்பர், வேற லெவல். இந்த மாதிரி மழை இருந்ததுனா போயிட்டு அழகாக ஜாலியாக சமைச்சு சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும்.
குருவி கத்துது. சசிக்கு வேகாச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம், வீட்டுக்கு கிளம்பலாம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சசிக்கா இன்னும் அந்த கிண்ணத்து உள்ள தயிர் பச்சிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கா. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த இயற்கை காட்சி, உங்கள் ஊரில் இந்த மாதிரி சமைச்சு யார் யார் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஹாய், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. பாய் பாய்.